ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இன்சிஎஸ் அகாடமி. 12 வகுப்பு தாவரவியல் படத்தில் மரபியல் அப்படிங்கிற 2வது அலகில் நம்ம வந்து ஒரு சில ஆய்வுகளுடைய விடைகளையும் விதிகளையும் மெண்டலுடைய விதிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான வினாக்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம குறிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதனை தொடர்ந்து அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாடத்தில் குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அல்லது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமோசோமல் தவிர்த்த ஆனால் குரோமோசோம் இல்லாமல் பாரம்பரியம் அங்கே நடைபெறுகிறதுன்னு அர்த்தம். அல்லது இன்னொரு பேர் சொல்கிறாங்க, உட்கரு தவிர்த்த பாரம்பரியம். உட்கருவில் தான் குரோமோசோம் இருக்கும். டோட்டலாக உட்கருவே பாரம்பரியத்தில் ஈடுபடாத ஒரு முறையே இங்கே வந்து விளக்குறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இன்ஹெரிடன்ஸ், இது ரெண்டு பேர் இருக்குது. குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிடன்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இன்ஹெரிடன்ஸ். சரி, அப்போ எப்படி தான் பாரம்பரியம் அங்கே கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் இங்கே காணப்படுவது. என்னது? சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உட்கருவிலிருந்து எந்த பாரம்பரிய பண்புகளும் கடத்தப்படவில்லை. அதன் நிறைவாக பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் தான் பாரம்பரியத்தில் ஈடுபடுகிறது. அதனால் சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்று அழைக்கப்படும், சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிடன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், டிஎன்ஏ தான் பாரம்பரிய அலகு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்னன்னாக்கா, உட்கருவில் உள்ள குரோமோசோம்களில் தான் இந்த ஜீன்கள் அமைந்திருக்கிறது அல்லது மரபணுக்கள் அமைந்திருக்கிறதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த குரோமோசோமே இதில் ஈடுபடலை, அப்போ மரபணும் இதில் ஈடுபடலைன்னு அர்த்தம். ஆனால் சில பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா பசுங்கணிகம் அல்லது மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள மரபணுக்களால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த சைட்டோபிளாஸில் காணப்படக்கூடிய நுண்ணுறுப்புகளில் முக்கியமானது வந்து பசுங்கணிகமும் மைட்டோகாண்ட்ரியாவும். இந்த பசுங்கணிகத்தில் டிஎன்ஏ இருக்குது அல்லது மரபணு இருக்குது, அதேமாதிரி மைட்டோகாண்ட்ரியாவிலையும் மரபணு இருக்குது. இப்போ இந்த பாரம்பரியம் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா, இதில் காணப்படக்கூடிய அந்த டிஎன்ஏக்கள் அல்லது மரபணுக்களின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு மரபு சாராத பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இன்ஹெரிடன்ஸ், எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இன்ஹெரிடன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு 2 மதிப்பெண் அல்லது 3 மதிப்பெண்ணால் கேட்கப்பட்டால் எழுத வேண்டும். எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் அப்படின்னாலே உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அப்படின்னாலே உட்கருவில் உள்ள குரோமோசோமில் காணப்படக்கூடிய மரபணுக்கள் பாரம்பரியத்தில் ஈடுபடாமல் சைட்டோபிளாசம் காணப்படக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்களால் நிர்வகிக்கப்படுவதுதான் இந்த பாரம்பரிய முறை என்று நான் வந்து விடை எழுத வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே பார்க்குறீங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்ட்டு, இது மெண்டலிய தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பாரம்பரியம். மெண்டலிய தத்துவம் என்ன? அது வந்து மரபணு சார்ந்த பாரம்பரியம் தான். ஆனால் இது அப்பாற்பட்டு காணப்படுவது தான் என சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சைட்டோபிளாச உறுப்புகளான பசுங்கணிகங்கள் மற்றும் மைட்டோகாண்ட்ரியங்கள் பாரம்பரியத்தில் தாங்கி கடத்திகளாக, இது ரெண்டும் தான் வந்து ஜீன்களை அல்லது மரபணுக்களை எடுத்து செல்றதுனால இதுக்கு பேர் தாங்கி கடத்தி. வெக்டார்னு சொல்கிறீங்களா பொதுவாக பிளாஸ்மிட். ஆனால் இங்கே வந்து மரபணுக்களை எது தாங்கியிருக்கு அப்படின்னா, இந்த 2 நுண்ணுறுப்புகள் தான். இதில் எங்கே காணப்படுது? சைட்டோபிளாஸில். அதனால் சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிடன்ஸ்னு வேறு இது இன்னொரு பேர் இருக்குது. இந்த தாங்கி கடத்தி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஹெரிடன்ஸ் வெக்டார்ஸ் அப்படின்னு இதை அழைக்கிறோம். இது கேட்டாக்க எழுதணும் 1 மதிப்பினால. ஏன்னா சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்றும் அழைக்கப்படுகிறது, சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இது ஒரு வினா, சைட்டோபிளாசமிக் பாரம்பரியம் என்றால் என்ன, சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்றால் என்னன்னா அதுக்கு ஆன்சர் இது தான். ஸோ சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுறுப்புகளான டிஎன்ஏ அல்லது மரபணு அப்படின்பது பிளாஸ்மோஜீன்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பிளாஸ்மோஜீன்கள், பிளாஸ்மோஜீன்ஸ், பிளாஸ்மோஜீன்ஸ்னு 1 மதிப்பில் கேட்டால் எழுதணும். இங்கே காணப்படக்கூடிய மரபணு மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணித்தில் காணப்படக்கூடிய மரபணுக்கு தான் பிளாஸ்மோஜீன் அப்படின்னு பேர். ரைட்டு,
அடுத்தது, இது எந்த தாவரத்தில் கண்டறியப்பட்டது? ஒரு மதிப்பெண் வினாப்பா, இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. பலஜீன் பாரம்பரியம் அப்படின்பது இங்கே வந்து எதில் காணப்படுகிறது? பசு, அதாவது என்ன சொல்லப்போனால் பசுங்கணிக பாரம்பரியம். பசுங்கணிக பாரம்பரியம் இதில் வந்து நம்ம அந்த நுண்ணுறுப்புகளில் ஒரே ஒரு நுண்ணுறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இதில். அதாவது பசுங்கணிகத்தில் அதில் இருக்கக்கூடிய மரபணு பாரம்பரியத்தில் ஈடுபடுவதனால இதுக்கு பேர் பசுங்கணிக பாரம்பரியம் என்று பெயர், அல்லது குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிடன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எந்த தாவரத்தில் கண்டறியப்பட்டது? இது ஒரு மதிப்பெண்ணா, நான்கு மணி தாவரம் சொல்லக்கூடிய அந்திமந்தாரை. நான்கு மணி தாவரம், ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட், அந்திமந்தாரை, மெராபிலிஸ் ஜலபா அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதுதான். இதில் பார்த்திங்கன்னா இரு வகையான வேறுபட்ட நிறமுடைய இலைகள் காணப்படுது. இருவகை வேறுபட்ட இலைகள் காணப்படுது. ஒரு இலையை பார்த்தீங்கன்னா அடற்பச்சையாக இருக்குது, மற்றொருல பார்த்தீங்கன்னா வெளிரிய பச்சை. இதுதான் ரெண்டும். ஒரு தாவரத்தில் அடற்பச்சை கொண்டதாக இருக்குது, அதே இனம்தான். இன்னொரு தாவரத்தில் பார்க்கும்போது வெளிரிய பச்சையுடைய இலராக இருக்குது. இப்போ அடற்பச்சை இலை கொண்ட ஆண் தாவரம், அதுமாதிரி அதனுடைய மகரந்தத்தை எடுத்து நம்ம வந்து பெண் தாவரத்தில் வெளிரிய பச்சை நிறமுடைய பெண் தாவரத்துடன் சூழலில் வைக்கப்படும் பொழுது அந்த வெளிரிய பச்சை இலை கொண்ட ஆண் தாவரத்து மகரந்தங்கள் அடற்பச்சை நிறமுடைய இலையுடைய பெண் தாவரத்தின் சூழக முடியல கலப்புரை செய்யும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க முதல் மகவு சந்ததியை கொண்ட மெண்டலிய மரபியல் பண்பிற்கு மாறாக வேறுபட்ட பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. என்ன வேறுபட்ட பண்புகள் வெளிப்படுகின்றன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் இந்த ஆய்வில் பாருங்கள், முதல்ல இருக்கிறது வெளிர் பச்சை நிறங்கூடிய ஆண் தாவரம், இது ஒரு பெற்றோர். அதை இன்னொரு பெண் பெற்றோராக அடற்பச்சை கொண்ட தாவரத்தை எடுத்துக்கிறாங்க, அது பெண் பெற்றோர். வெளிரிய பச்சை ஆண் தாவரம், அடற்பச்சை பெண் தாவரமாக கருதி ஆய்வு செஞ்சோம்னா முதல் மகவுச்சந்தத்தில் என்ன பண்பு வெளிப்படுது? அடற்பச்சை இலையுடையதாக வருது. அதே ஆய்வை வேறு பண்பின் அடிப்படையில் பெற்றோரை மாற்றும், இங்கே அடற்பச்சை ஆண் தாவரத்தை மாற்றிடும். ஆண் தாவரம் என்ன இருக்குது? அடற்பச்சை நிறமுடையதாக எடுத்துக்கிட்டு பெண் தாவரம் வந்து வெளிரிய பச்சை உடையதாக இதை ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. ஆய்வு பண்ணும் பொழுது முதல் மகவு சந்ததியில் வெளிரிய பச்சை வந்தது. இப்போ இதன் அடிப்படையில் என்ன நமக்கு விளங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெண் பெற்றோர் என்ன பண்பு இருக்கோ அதான் முதல் சந்ததியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆணுடைய பண்பானது வெளிப்படவில்லை. இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை கடத்தக்கூடிய பண்புகளானது, இதற்கான பண்புகளானது எதில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பெண் பெற்றோர் அந்த ஜீன்கள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது சைட்டோபிளாசத்தில் உள்ள அந்த பசுங்கணிகத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு விளங்கும். இப்போ இந்த பாரம்பரியத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உட்கரு வழி மரபணு சார்ந்ததல்ல இது இந்த ஆய்வில். அப்போ எந்த பண்பு, எந்த மரபணு, அது எதில் காணப்படக்கூடிய மரபணு இந்த பாரம்பரியத்துக்கு காரணமாக இருக்குன்னா, பெண் தாவரத்தினுடைய பசுங்கணிக மரபணு தான் இதற்கு காரணமாக இருக்குது. ஏன் பெண் தாவரத்தினுடைய பசுங்கணிகத்தினுடைய மரபணு அப்படின்னா, பெண் தாவரம் கருவுறுதலின் பொழுது சைட்டோபிளாசத்தையும் ஆண் தாவரங்கள் உட்கருவியும் வழங்குகின்றன. இது என்ன நடக்குது அப்படின்னா, கருவுறுதலின் பொழுது ஆண் தாவரம் உட்கருவை வழங்குகிறது, பெண் தாவரம் சைட்டோபிளாஸ்டை வழங்கி ஒரு முழுமையான சைகோட்டை உருவாக்குது. அப்போ பாரம்பரிய பண்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது யார் கொடுக்குறா? பெண் தாவரம். ஸோ அதனால தான் அந்த பண்பானது நமக்கு வெளிப்படுகிறது. ஸோ இதில் சொன்ன அந்த ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண், மூன்று மதிப்பெண் வினாக்கள், ஐந்து மதிப்பெண்லாம் குச்சிக்கிங்க. அடுத்து எந்த தாவரம், யார், எந்த பண்பு வெளிப்பட்டது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன் பெண் தாவரத்தின் பண்பு வெளிப்படுகிறது என்பதும் விளக்கப்பட்டிருக்குது. இது கேள்வியை கேட்கப்பட்டாக அதுவும் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்க்க போகிறது, தற்காலத்தில் ஆண் மலட்டுத்தன்மைக்கான சைட்டோபிளாச மரபு வழி பல தாவரங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இவற்றில் ஆண் மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மை உட்கரு மற்றும் சைட்டோபிளாச மரபணுக்களின் செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க.
ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருப்பது எந்த மரபணு? ரெண்டு மரபணுமே தான், உட்கரு மரபணு மற்றும் சைட்டோபிளாஸ்டில் காணப்படக்கூடிய, அதாவது பசுங்கனியம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படக்கூடிய மரபணுக்களும் காரணமாக இருக்கின்றாங்க. இந்த இரண்டு வகை சைட்டோபிளாசங்கள் இருக்குது அப்படின்னு அதை கண்டறியப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்னென்ன இரண்டு வகை, ஒன்று வந்து என், இன்னொன்று எஸ் வகை. என் வகைங்கிறது இயல்பு, அதாவது மலட்டுத்தன்மை அற்றது. எஸ் வகைங்கிறது மலட்டுத்தன்மை உடையது. அப்போ இரண்டு வகையான சைட்டோபிளாச மரபணுக்கள் காணப்படுது, என் ரகம் எஸ் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு. இவற்றில் மரபணுக்கள் மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுகின்றன. இவற்றுடைய மையம் இது எங்கே காணப்படுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும் காணப்படுது, பசுங்கனிகத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஆய்வு வந்து குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய பசுங்கணிக பாரம்பரியம். இப்போ நம்ம இந்த ஆண் மலட்டுத்தன்மையை பற்றி பார்ப்பது என்பது மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியம், அதன் அடிப்படையில் விளக்கப்படுகிறது. நல்லா குச்சி. இந்த மலட்டுத்தன்மையை போக்கி வளத்தன்மை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து எதில் இருக்குது காணப்படுது அப்படின்னா, அந்த ஜீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் ஜீன் அல்லது மரபணு. இது உட்கருவில் காணப்படுது. எங்கே காணப்படுது? உட்கருவில் காணப்படுது. ஆனால் இங்கே பாரம்பரியம் எது நடக்குது? சைட்டோபிளாச பாரம்பரியம், உட்கருவு ஈடுபடுதலை. உட்கரு அமைந்த மரபணுவாக்கம் இது உள்ள போதிலும் தனக்கென தனியாக அமைந்த பண்பு எதையும் வெளிப்படுத்த முடிவதில்லை இதில். எனவே ஆர்எஃப் மரபணுக்கள் வளத்தன்மையை மட்டுமே மீட்டெடுக்கும். ஆனால் மலட்டு சைட்டோபிளாசம் எஸ் ரக இருக்குங்க இல்லையா, அது வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. ஆர்எஃப் இருந்தாலும் அது வந்து அது உட்கருவில் இருப்பதனால், அது பாரம்பரியத்தில் ஈடுபடாத காரணத்தினால் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ் ரகம் இந்த மரபணு தான் அந்த மலட்டுத்தன்மை காரணமாக இருக்கிறது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இயல்பு என் ரகம் மற்றும் மலட்டு சைட்டோபிளாச வகையை முறையே எவ்வாறு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, ஆர்எஃப் ஆர்எஃப் மற்றும் கேப்டல் ஆர் ஸ்மால் எஃப் கேப்டல் ஆர் ஸ்மால் எஃப் என்ற மரபணு ஆக்கத்தை உட்கருவில் பெற்ற தாவரங்கள் வளமான மகரந்தங்களை உற்பத்தி செய்த போதிலும், என்னாவது எஸ் ரக சைட்டோபிளாச வலையை ஆர் ஸ்மால் ஆர்எஃப் ஸ்மால் ஆர்எஃப் என்ற மரபணு ஆக்கத்துடன் பெற்ற தாவரம் ஆண் மலட்டு தாவரங்களாகவே உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இரண்டு வகையான பாரம்பரியத்தை பார்த்தாச்சு. அது ஒன்று வந்து குரோட்டோ, அதாவது புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய, அதை சாரி சைட் இதில் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பசுங்கணிக பாரம்பரியமும், இரண்டாவது வகையானது மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியமும் பார்த்தாச்சு. மாணவர்கள் வந்து இரண்டு கேள்விகளும் எது வேணாலும் கேட்கலாம், அதை வந்து படித்து தயாராகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த முதுமரபு மீட்சி என்ன. இது முக்கியமான வினா, இரண்டு மற்றும் மூணு மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடியது. முதுமரபு மீட்சி என்பது உயிரினங்களின் புற அமைப்பில் ஏற்படும் மாற்றமாகும். இது உயிரில் பல பரிணாம மாற்றங்களுக்கு பின்னர் இழக்கப்பட்ட பண்பு ஒன்று மீண்டும் அவ்வுயிரியில் தோன்ற நிகழ்விற்கு முதுமரபு மீட்சி என்று பெயர். தாவரங்களில் நிகழக்கூடிய முதுமரபு மீட்சிக்கு இரேஷியம் பைலோசெல்லாவில் அப்படிங்கிற தாவரத்தில் பாலினப்பெருக்கமடையும் பண்பு திரும்ப தோன்றுதல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க, அதுக்கு வந்து விடை வந்து இதுதான் எழுதணும். இதில் ஆரம்பித்து என்று பெயர்னு பேர் எடுத்துக்காட்டுக்கு வந்து இதை எழுத வேண்டியதான் நீங்கள். இதை இது ஒரு முக்கியமான வினா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.